தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவற்றுக்கிடையே கடந்த 22ஆம் தேதி கைச்சதரப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் பிரகாரம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இதற்கமைய யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் முதலாவது கலந்துரையாடலில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நல்லதம்பி ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருந்தனர். கலந்துரையாடலின் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது. பொதுக்கட்டமைப்புக்கு கீழ் வரக்கூடிய உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும். வேட்பாளர் யார் என்பதை தெரிவதற்கும், தேர்தல் அறிக்கையை தீர்மானிப்பதற்கும், கட்சி சின்னத்தை தீர்மானிப்பதற்குமான உபகட்டமைப்புகள், அவற்றுடன் நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கான உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அது உரிய கட்டமைப்புகளால் உரிய நேரத்தில் உங்களுக்கு சொல்லப்படும். எல்லாரும் தமிழ் வாக்குகளை சிதறடிக்க பார்க்கிறார்கள். தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவது தான் எங்களுடைய நோக்கம். சிதறடிக்கப்படும் வாக்குகளை பொது வேட்பாளரை வைத்து நாங்கள் திரட்ட தவறினால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களில் தமிழ் வாக்குகள் மேலும் சிதறடிக்கப்படும். எனவே தமிழ் வாக்குகள் சிதறடிக்கப்படுவதில் இருந்து தமிழ் மக்களை பாதுகாத்து தமிழ் மக்களை ஒரு திரண்ட சக்தியாக மாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம்.